Hi friends, Unit 9 la political parties and reservation policies in Tamil Nadu. On the basis of the recommendations of Satthanathan Commission, backward community got 31% and SC/ST received 18% as reservation in. So நம்ம last video la paathirpom reservation vandu starting la vandu 25% backward commission ku அதுக்கப்புறம் லோயர் கேஸ்ட்டுக்கு 16% கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரியார் காமராஜ் இவங்க மூலமாக போராடி வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கருணாநிதி பீரியடில் இந்த சட்டநாதன் கமிஷன் என்றது போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிசர்வேஷன் என்றது எக்ஸ்பேண்ட் ஆகுது. சட்டநாத கமிஷனின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பின்தங்கிய சமூகம் 31% மற்றும் SC/ST 18% இடஒதுக்கீடாக டேஷில் பெற்றது. ஸோ இந்த சட்டநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கமிஷனுக்கு 31% ஆல்ரெடி 25 இருந்தது, 6% எக்ஸ்டெண்ட் ஆகி 31 வந்திருக்கு. SC/ST அதாவது லோயர் கேஸ்ட்டுக்கு ஆல்ரெடி 16 இருந்தது, இது மூலமாக 2% அதிகப்படுத்தி 18% கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1971 தான். இதுக்கப்புறம் ஒரு நியூ ஆர்டர் பாஸ் ஆகும். அதில் வந்து இந்த பேக்வர்ட் கமிஷனுக்கு 31%லேருந்து 50% எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் SC/STக்கு சேம் 18% தான். ஸோ டோட்டலாக 68% கொண்டு வருவாங்க ரிசர்வேஷன். அண்டு 1989 பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆவாங்க இந்த ரிசர்வேஷனில். ஸோ அவங்க வந்து இந்த SC/STயோட நலனுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தரணும்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற 50%ல் பார்த்திங்கன்னா 30% BC க்கும் 20% MBC க்கும் அண்டு 18% SC/STக்கு மட்டும் தனியாக 1% அதிகப்படுத்தி டோட்டலாக 69% தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே 1989 ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பெரியார் காமராஜ் இந்த மாதிரி நீதி கட்சி இவங்கெல்லாம் போராடியது மூலமாக 25%, 16% இருந்தது. அண்ட் சட்டநாதன் கமிஷன் மூலமாக 31%, 18% ஆகியிருக்கும் 1971. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி 31 வந்து 50 மாறும், 18 வந்து 18 தான் இருக்கும். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகி 1989 30% BC அண்ட் 20% MBC, 18% SC அண்ட் 1% STக்குன்னு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன், த என்டையர் ரிசர்வேஷன் வாஸ் சேஞ்ச்டு கம்பைன்ட்லி அண்டு டேஷ் பர்சன்டேஜ் கேம் இன் டு எஃபெக்ட் இன் தமிழ்நாடு. முழு இடஒதுக்கீடும் ஒன்றாக மாற்றப்பட்டு டேஷ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். ஃபைனலாக வந்து 69% சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி 1989 கொண்டு வருவாங்க. 30% BC, 20% MBC, 18 வந்து SC அண்ட் 1% ஃபார் ST. நெக்ஸ்ட் ஒன், பார்லிமெண்ட் பாஸ்ட் த 76th அமெண்ட்மெண்ட் இன் விச் ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் was incorporated in 9th schedule of the Indian Constitution. Further, it came into retrospective effect from. இப்போ வந்து ரிசர்வேஷன் 69% தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு அப்ரூவல் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தான் நடக்குது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ரிசர்வேஷன் பேசப்படுது. ஸோ அதில் வந்து 27% வந்து பேக்வர்ட் கமிஷனுக்கு ரிசர்வேஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் 50%க்கு மேலே ரிசர்வேஷன் அதிகமாகக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. இது வந்து எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் விஜயன் என்ற ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மட்டும் 69% தராங்க அப்படின்னு. உடனே வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் 50% மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து இந்த மாதிரி 76th அமெண்ட்மெண்ட் படி 9th ஷெடியூலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க. அது வந்து எப்போதுலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது பார்த்திங்கன்னா நவம்பர் 16, 1992. அக்கார்டிங் டு ஆர்டிகல் டேஷ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் அப்பாயிண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் டு ஐடென்டிஃபை சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் குரூப்ஸ். ஸோ பிசி கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க. அது என்ன ஆர்டிக்கல் கீழே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 340 கீழே தான் பார்த்திங்கன்னா 1953 காக்கா கிளைக்கர் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்டு 1978 மண்டல் கமிஷனும் ஒன்று ஃபார்ம் ஆகுது. Next one, Mandal Commission group has travelled all over the nation. This commission, on the basis of dash basic reason, identified 3743 caste which come under backward community. So in the Mandal Commission pathina socially and educationally backward groups வந்து ஐடென்டிஃபை நாடு முழுவதும் பயணம் செல்றாங்க. So இதில் வந்து 3743 BC caste பார்த்தீங்கன்னா 3743 people, அதாவது இந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த மண்டல் கமிஷன் 1978 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ இவங்க வந்து 11 ரீசன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த 11 ரீசன்ஸ் அண்டு 3743 கேஸ்ட் வந்து பிசி கேஸ்ட்லே, அதாவது பிசி கம்யூனிட்டிக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த மண்டல் கமிஷன் பார்த்திங்கன்னா இதை வந்து செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1978 கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அண்ட் 1979 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மண்டல் கமிஷனுக்கு யார் ஹெட்டாக இருந்திருக்காங்கன்னா பிபி மண்டல். ஸோ இவங்க தந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா 27% வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் பிசிக்காக தராங்க. அது வந்து சோஷியலி அண்டு எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு தான். ஸோ இவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணது பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பேஸ்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க ரிசர்வேஷன் தர்றது வந்து எக்கனாமிக்கல் பேஸ்டாக தான். சோஷியலி அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நார்மலாக சோஷியலி பார்த்திங்கன்னா அவங்க எந்த வீட்டில் வசிக்கிறாங்க, என்ன தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி எடுக்க எவ்வளோ தூரம் போகிறாங்க, இதெல்லாம் சோஷியலி வந்துடும். அண்ட் எக்கனாமிக்லி வந்து கண்டிப்பாக இன்கம் பேஸ்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆன் January 1979 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பிபி மண்டல் த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 340 வாஸ் அப்பாயிண்டட் பை த யூனியன் கவர்மெண்ட் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஜனவரி 1979 பிபி மண்டலின் தலைமையில் 340வது பிரிவின் கீழ் 2வது பின்தங்கிய வகுப்பு ஆணையம் பிரதமர் டேஷ் தலைமையில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இந்த மண்டல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்திரா ஷானி கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வர்சஸ் இந்திரா ஷானி கேஸ் 1993 நடந்திருக்கு. ஸோ இதை வந்து மண்டல் கமிஷன் கேஸ் கூட சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி இவங்க எல்லாருமே சேர்த்து பார்த்திங்கன்னா, அதாவது ஓபிசி கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க எல்லாரையுமே. ஸோ எல்லாரையும் சேர்த்தா டோட்டலாக 52% பாப்புலேஷன் வருது. அதில் 27% கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பிசிக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஸோ டோட்டல் ரிசர்வேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்கும் சேர்த்து 50% மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1982 1983 அப்போ தான் வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் August 30, 1990 விபி சிங் கவர்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து நாங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 27% ரிசர்வேஷன் பேக்வர்ட் கமிஷனுக்கு தரதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா சிவில் போஸ்ட் அண்ட் சர்வீசஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. On August 13, 1990, the Dash government at the center issued an office memorandum accepting the Mandal Commission recommendation and announcing 27% reservation for the socially and educationally backward classes in vacancies in civil posts and services under the government of India. So நம்ம இப்போ தான் பார்த்தோம் VP Singh government தான் இதுக்கான அப்ரூவல் வந்து தந்திருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் டைப்பில் இருக்குது 1946. இது ஃபுல்லாக தமிழ்நாட்டோட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சம்மந்தமாக இருக்கும். ஸோ 1946 நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது இந்த டைம்லைன் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு தெரியாத விஷயம் மட்டும் நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நார்மலாக பார்த்துடலாம். 1916 தான் பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை கழகம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த டிஎம் நாயர், தியாகராஜ செட்டி, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1917 இதை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1919 மாண்டெக் செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் 1920 வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி கட்சி வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 1925 காஞ்சிபுரம் செஷனில் பெரியார் வந்து இந்த மாதிரி लोयर कास्टுக்கு தான் ரிசர்வேஷன் கேட்டிருப்பார் பட் காங்கிரஸ் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால அவர் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மென்ட் சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பார் and 1937 1935 ஆக்ட் வந்திருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 1937 எலெக்ஷனில் வின் பண்ணாங்க அந்த டைம் தான் நீதி கட்சி ரொம்ப தோல்வி அடைஞ்சிரும் ஸோ அந்த அந்த இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா ராஜாஜி அவர் தான் சிஎம்மாவும் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார் அண்டு 2 years தான் அவர் வந்து அந்த சிஎம்மாக இருந்திருப்பார் ஏன்னா அதுக்கப்புறம் World War II வந்து இந்தியன்ஸ் அவர் கேட்காமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருப்பாங்க அதனால எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த 2 yearsல் பார்த்திங்கன்னா ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் அதாவது ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி லாங்குவேஜஸாக ஸ்கூலில் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரலான்னு திட்டம் வச்சுருப்பாங்க பட் அதுக்கு வந்து காமராஜ் பெரியார் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அதுக்காக காஞ்சிபுரமில் ஒரு பெரிய மீட்டிங் போகும் அதில் தான் அண்ணா வந்து சொல்லியிருப்பார் அதாவது தமிழோட லாங்குவேஜை எந்த ஒரு மொழியாலேயோ ரீப்ளேஸ் பண்ண முடியாது சொல்லியிருப்பார் அண்ட் 1944 பார்த்திங்கன்னா அண்ணா தான் வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நேமை திராவிட கழகம் டிகே அப்படின்னு சேலம் கான்ஃபரன்ஸில் மாற்றிருப்பார் ஸோ இந்த டைம்லைனில் இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தெரியாது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பார்த்திங்கன்னா 1914 இந்த திராவிடன் அசோசியேஷன் அதாவது கீழ் ஜாதியினருக்காக தான் அவங்கள தான் திராவிடர் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு அசோசியேஷன் என்றது 1914 உருவாகியிருக்கு அண்ட் 1946 பார்த்திங்கன்னா டி. பிரகாசம் இவர் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர் இவர் வந்து ஃபார்ம் கவர்மெண்ட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் 1947 O.P. ராமஸ்வாமி பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் பீரியட் தான் இருந்திருப்பாங்க இந்த இதை தான் பார்த்துக்கணும் 1946 டி. பிரகாசம் 1947 O.P. ராமஸ்வாமி அடுத்ததாக பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுக்கு வந்து பெரியார் கூட அந்த மணியம்மை மேரேஜ் நடந்ததுனால கொஞ்சம் மன கஷ்டம் வந்து அவர் வந்து ஒரு தனி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவார் 1949 செப்டம்பர் 17 அது வந்து டிஎம்கே அப்படின்னு அழைப்பாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது 1956 நமக்கு தெரியும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து நடந்திருக்கும் அண்டு 1967 பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது CN அண்ணாதுரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவார் 1969 இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மெட்ராஸ் வந்து தமிழ்நாடாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதே 1969 தான் CN அண்ணாதுரை வந்து இறந்திருப்பார் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ தெரியாதான் பாருங்கள் 1949 இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம 46 டி. பிரகாசம் 47 O.P. ராமஸ்வாமி இவங்களாம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க பார்த்தோம் 1949 பார்த்திங்கன்னா பி. குமாரசுவாமி ராஜா ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரியாக இருந்திருப்பாங்க அதனால் இவங்க தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்க தான் நமக்கு வந்து லாங் டேர்ம் இருந்தவங்க அதாவது காமராஜ் அண்ணா அண்டு கருணாநிதி ஜெயலலிதா இவங்க தான் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரியும் இந்த இயர் தான் ஓரளவுக்கு இவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னா இவங்கெல்லாம் டெம்ப்ரரி இருந்தவங்க என்னென்ன இயர்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ 1937 அங்கே வந்து ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் 1965 நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அண்ணா இறந்ததுக்கப்புறம் 1969 கருணாநிதி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு அண்ட் 1972 பார்த்திங்கன்னா ADMK வருது MGR வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு 1974 ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் இன் த அசம்பிளி இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஜென்ரல் டைம்லைன் தான் இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் பார்க்கலாம் 1946 ஸோ நம்ம 1946னா டேர்ம் ஆஃப் காங்கிரஸ் ஃபார்ம்டு கவர்மெண்ட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி காங்கிரஸில் டி. பிரகாசம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் அரசாங்கத்தை அமைத்தார் 1946 1947 என்ன பார்த்தோம் O.P. ராமஸ்வாமி பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஸோ இதுவும் கரெக்டு தான் அண்டு 1949 DMK அண்ணா வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு ஸோ பர்த் ஆஃப் DMK 4th இருக்கிறது ஸோ இதில் வந்து 2 year வந்து 1949 வந்துடுச்சு பட் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ அகெயின் ஒரு 1949 பி. குமாரசுவாமி ராஜா ஃபார்ம்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி 1949 தான் இந்த 2 இன்சிடெண்ட்டுமே நடக்குது பி. குமாரசுவாமி ராஜாவும் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறது அண்ட் 1949 தான் DMK வந்து அண்ணாவால் ஃபோன் பண்ணுறது எல்லாமே நடக்குது 1952 பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் டுக் பிளேஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா நீங்கள் PDF செக் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் வச்சுட்டு இந்த ஆன்சரை என்னென்னா என்னால் இங்கே ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ ஆப்ஷன் சி 1 2 5 4 3 வருது. இது வந்து இந்த டைம்லைன் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்டாக ஏதாவது இதில் வந்து கொஞ்சம் அதாவது வேறு ஏதாவது இயர் கொடுத்து கேட்டால் கூட உங்களுக்கு வந்து இந்த இயரில் இதுதான் நடந்திருக்கு, ஸோ வேறு ஏதாவது கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டைம்லைன்ன்றது.